ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க புத்தம் புதிய தகவலுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க. அடுத்த ஒரு முக்கியமான துறை கால்நடை துறை. நம்மளுடைய விவசாயிகளுக்கு மிகவும் நெருக்கமான, மிகவும் உதவிகரமாக இருக்கிற துறை வந்து கால்நடை துறை. இந்த துறையின் மூலமாக நமக்கு வந்து மொதல் என்ன, நம்மளுடைய நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பெரிய நம்பிக்கை கிடைக்கும், சரிங்களா? பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர், அவருடைய கீழ் பணிபுரியும் அனைத்து அலுவலர்கள், அவங்களால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான நேரங்களில் நம்மளுடைய கால்நடைகளுக்கு முறையான பராமரிப்பு கிடைக்குங்க. அது வந்து கோமாரி விழிப்புணர்வு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அல்லது வந்து அந்தந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வறட்சியில் வரக்கூடிய நோய்களாக இருக்கட்டும், அல்லது மழைக்காலங்களில் வர வேண்டிய நோய்களாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து முறையான தடுப்பு அமைப்புகள் நமக்கு அமைக்கிறாங்க. அதை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கணுங்க. இப்போ அவங்கள்ட்ட நம்ம என்னெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட மொதல் வந்து நம்மளுடைய கால்நடைகளோட விவரங்கள், சரிங்களா? ஆடு, மாடு, கோழி அல்லது குதிரை, வாத்து போன்ற அனைத்து பன்றி போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வைத்திருக்கக்கூடிய ரகங்கள், அதில் இருக்கக்கூடிய சிறப்பு செயல்பாடுகள், அதை வந்து எப்படி இன்னும் சிறப்பாக மாற்றிக்கிறது, எந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான உணவு கொடுக்கறது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது எந்த டைமில் உணவு வந்து ஒரு ஒரு கால்நடைக்கு கொடுக்கலாம், அந்த டைம் எந்த டைமில் கொடுக்கக்கூடாது, எந்த டைமில் கொடுக்கணுங்கிறத விட எந்த டைமில் கொடுக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து அந்த கால்நடைகளில் வந்து வரக்கூடிய நோய்கள் என்ன, அந்த நோய்களில் நம்ம முன்னேற்பாடை எதெல்லாம் சரி செஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க, சரிங்களா? அதெல்லாம் வந்து நம்ம அந்தந்த ரகங்களுக்கு ஏற்ற மாதிரி கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்குங்க. அதே மாதிரி விற்பனை வாய்ப்புகள் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சினை பிடிக்கிறது, கண்ணி ஈன்றது, அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நாளுக்கு நாள் தொடர்பில் இருந்தோம்னா ஃபோன்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், நான் வந்து இந்த ஊர்லேருந்து ஒரு பேசுகிறேன் சார், என்கிட்ட நான் கூட சொன்னேன்ல சார், என்னோடய மாடு இந்த மாட்டுக்கு வந்து இப்படி இருக்குது சார் அப்படின்னு ஃபோனில் கேட்டிங்கனாலே முதல்ல ஒரு ஆதரவான ஒரு பதில் வரும், சரிங்களா? அதுவே வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை பயக்கும், சரிங்களா? அது வந்து கொஞ்சம் அந்த லைன்லேயே இருக்கக்கூடிய டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் வந்து நமக்கு பதில் சொல்லும்போது இன்னும் சிறப்பான இது கிடைக்குங்க. அடுத்து வந்து அந்த தீவனத்திலே எந்த மாதிரி தீவனத்தில், இப்போ ஒரு சில நேரம் சோளம் நம்ம கொடுத்து அதனால் மாடு விக்கிக்கிட்டு நிற்கிது, தலை சுற்றி நிற்கிது அப்படிங்கிறப்ப நம்ம திடீர்னு நமக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா அவர்கிட்ட கேட்டு அதற்கு உடனடியாக என்ன தீர்வு, என்ன விதமாக சரி செய்வது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து தீவனங்கள் வந்து மானிய விலையில் என்னென்ன கொடுக்குறாங்க. மானிய விலையில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தீவன பொருட்களாக இருக்கட்டும், தீவன கரணைகளாக இருக்கட்டும், அல்லது தீவன விதைகளாக இருக்கட்டும், அதை வந்து செயல்படுத்துகிற விதம் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட கேட்கலாம். நிறைய நாலேஜ் உள்ளவங்க அவங்க வந்து நிறைய சொல்லி கொடுப்பாங்க, சரிங்களா? அதெல்லாம் நம்மளுடைய மண்ணுக்கேற்ற மாதிரி, நம்மளுடைய விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்கிற அனைத்து விதமான தகவல்களும் கிடைக்கும். அடுத்து வந்து கால்நடைகளை ஒரு சில சிறப்பு திட்டங்கள் மூலமாக பரவலாக்கம் பண்ண சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நாட்டுக்கோழி வளர்ப்பு, புறக்கடை நாட்டுக்கோழி வளர்ப்பு, அடுத்து வந்து செம்மறியாடு பரவலாக்கம், ஒரு சில முக்கியமான திட்டங்கள்லாம் இருக்குங்க. அந்த திட்டங்கள் மூலமாக அவங்க வந்து அரசாங்கம் அந்தந்த காலகட்டங்களில் நிறைய திட்டங்கள் கொடுக்குறாங்க. அந்த திட்டங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கும் கிடைக்கும், சரிங்களா? அவங்களுக்கே கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து டாக்டருக்கு தெரிஞ்ச, அதாவது நம்மளும் அந்த டாக்டருக்கு தெரிஞ்சவருங்கிற போர்வைக்குள்ளே போயிடலாம், சரிங்களா? நம்ம வந்து அப்படி உள்ளே போகிறப்ப நம்ம கிராமத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நம்ம கிராமத்துக்கும் நிறைய பொருட்கள் கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறப்ப அவரும் நிறைய கேட்டு வாங்கலாம், சரிங்களா? இப்போ வந்து
ஒரு ஒன்றியத்தில் வந்து 10 கிராமம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 கிராமத்தில் 3 கிராமம் தான் கேட்குறப்ப அவர் வந்து 3 யூனிட் மட்டும் கொடுங்கன்னு கவர்மெண்ட்டில் கேட்டு வாங்குவார். இதே இதில் 10 கிராமங்கள்லேருந்தும் விண்ணப்பம் இருக்குன்னா அவர் 10 கேட்டு வாங்க வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா, அதை வந்து நம்ம அனைவருக்கும் பரவலாக்கம் செய்யவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி செய்யலாம். அடுத்து முக்கியமான விஷயம், அதை பயிற்சி, ஒவ்வொரு பயிற்சிகள் எங்கே நடக்குது அப்படிங்கிற விவரத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, கால்நடைகளை பொறுத்தளவில் பயிற்சி ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு வந்து அதை பற்றின, அது வந்து நம்ம தொழிலாக எடுத்து செஞ்சாலும் சரி, அல்லது நம்மளே வந்து ஒரு நம்ம அளவில் வச்சுருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு என்ன விதமான முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம், அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய 2வது கட்ட பொருளாதாரத்திற்கு அவங்களோட பங்கேற்பை வந்து நம்ம உறுதி செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதையுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குழு உறுப்பினர்கள் நமக்கு மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவரோட பழகிறதன் காரணமாக நம்ம வந்து நம்மளுடைய கிராமத்துக்கே அதிகப்படியான ஒரு பயிற்சி முகாம் போடலாம், அல்லது வந்து ஒரு மருத்துவ முகாம் போடலாம். அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஸ்கீம் வருங்க, ஸ்கீம் வரும். அதை நம்ம சொல்லும்போது நம்ம இடம் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வந்து, அவங்க பொதுவாக ஒரு டாக்டர் மட்டும் இருப்பாருங்க, ஒரு கம்பவுண்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஹெல்ப்புக்கு ஆளே இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு ஊரில் வந்து நம்ம செய்கிறத விட நம்ம அவங்களோட ஆதரவாக, சார் எங்கள் ஊருக்கு வாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தரோம், தண்ணி கொடுக்குறோம், அந்த மாடு நின்று மாடு கட்டுறதுக்கான தேவையான எல்லா மாடுகளும் வந்துச்சுன்னா கட்டுறதுக்கு தேவையான இடங்கள் கொடுக்குறோம், பேனர் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், மைக் செட்டு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிலாம் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆசையாக அவங்க வந்து நம்மளுடைய கிராமத்துக்கு வருவாங்க, நிறைய நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா, கால்நடைத்துறைங்கிறது வந்து மிக 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 முக்கியமான துறை. நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்கலன்னா அவங்க வந்து கொஞ்சம் எல்லா விவசாயிகள் வந்து தன்னிறைவாக இருக்காங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் அவங்களும் விட்டுருவாங்க. சரிங்களா, எதையுமே வந்து ஒரு நல்ல மனநிலையோட, நல்ல பாசிட்டிவ் திங்கிங்கோட ஒரு அப்படி நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படி வந்து நம்ம அலுவலர்களை அல்லது மருத்துவர்களை நம்ம அணுகணும் அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா, அதை வந்து நம்ம செஞ்சு பார்ப்போம் கால்நடைத்துறையின் மூலமாக. நன்றி. நாடி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய தகவலுக்கு.